ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் கறிப்பிடிச்சு என்ன பிசுக்கோடு இருக்கிற பித்தளை செம்பு வெள்ளி பாத்திரத்தை ரெண்டே பொருள் வச்சு எப்படி தேய்ச்சி நான் ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுவே விலக்கேற்ற முறை பற்றியும் என்னைக்கு தேய்ச்சா என்ன பலன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் பிடிச்சி என்ன பசையோடு இருக்குது எண்ணெய் வந்து இதில் சிந்திடுச்சு நான் பார்க்கவே இல்லை அப்படியே ஒரு வாரம் இருந்ததில் அது பச்சை கலராகவே மாறிடுச்சு எல்லா பாத்திரமுமே வந்து கறி பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு இப்படி இருக்க பாத்திரத்தை டக்குன்னு ரெண்டே பொருள் வச்சு அழுத்தி தேய்க்காம எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து இதில் வந்து சந்தன குங்குமம் கூட நான் ரிமூவ் பண்ணலை அப்படியே தான் தண்ணியாக நினச்சி நான் வந்து தேய்க்க போகிறேன் இதுக்கு வந்து ரெண்டு பொருள் என்னென்ன அப்படின்னா சபீனா பவுடர் எடுத்திருக்கேன் சிட்ரிக் ஆசிட் இதை மளிகை கடையில் கேட்டால் லெமன் சோடா அப்படின்னு கேட்டு வாங்கலாம் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் நான் இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து நாற்பது ரூபா ரேஞ்சில் வாங்கினேன் இது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு தடவை வாங்கினா நாலஞ்சு தடவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் வந்து கலந்துட்டு இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே வச்சு தேய்க்கலாம் அவ்வளோதான் நான் அழுத்தி தேய்க்க போகிறதில்ல எப்படிங்கிறத ரிசல்ட் பாருங்கள் இது ரெண்டையும் கலந்தாச்சு இதுக்கு நான் தேங்காய் நாரை எடுத்திருக்கேன் நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா புதுசாக எடுத்துக்கோங்க விளக்குக்கு மட்டும் வந்து தனியாக ப்ரெஷ்ஷ் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் நினச்சிக்கிறேன் எல்லாத்தையும் விளக்கில் இருக்க எண்ணெய் பசை பொட்டு எதுவுமே நீக்காமல் அப்படியே தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து நினச்சிட்டு அப்படியே தான் தேய்க்க போகிறேன் பாருங்கள் எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை ரெகுலராக தேய்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து தேய்ச்சி எடுத்தாலே போதும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி எப்படி தேய்க்கிறேன்னு மட்டும் பாருங்க நான் லைவா காட்டியிருக்கேன் இப்படியே தேய்க்கும் போதே நல்ல ரிசல்ட் கிடைக்கிது பாருங்க யூஸ் பண்ண மெத்தட்லயே நான் பெஸ்ட் ரிசல்ட்டுன்னு கூட சொல்லுவேன் பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து தேய்ச்சிக்கலாம் விளக்கும் வந்து தேய்ச்சிக்கலாம் பூஜை சாமி இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இதை வச்சு தேய்க்காதீங்க அதுக்கு ஒரு மெத்தட் வந்து போட்டிருக்கேன் சார்ட்ஸில் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்க புதுசாக பூஜை பாத்திரத்தோட ஒரிஜினல் கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தேன் நீங்களும் வந்து டக்குன்னு வந்து தேய்க்கணும் அப்படின்னா நீங்களும் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட்டாக இருக்குது இப்போது நான் விளக்க தேய்ச்சிக்கிட்டேன் நான் விளக்க பற்றின டீட்டெயில்ஸும் அதை என்னென்னக்கு தேய்க்கலாம் என்னென்னக்கு தேய்க்கக்கூடாது என்னென்ன விளக்குக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வடிவமாக இருக்க இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் வேத புராணங்கள் கூட விளக்கேற்றி வழிபடுவது மிகச்சிறந்த பலன் தருன்னு கூறப்பட்டிருக்கு குத்து விளக்கில் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் நடுப்பகுதியான தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும் விளக்கின் மேல் பாகத்தில் சிவபெருவானும் உறைவதாக நம்பிக்கையாக இருக்குது விளக்கில் அலைமகள் கலைமகள் மலைமகள் அதாவது லக்ஷ்மி சரஸ்வதி துர்கேன்னு மூன்று தேவியரும் குடியிருக்கிறதா ஐதீகம் அதனாலேயே விளக்கு கடவுளின் அம்சமாகவே கருதப்படுது திங்கக்கிழமை நடுராத்திரியிலிருந்து புதன்கிழமை நடுராத்திரி வரைக்கும் குபேர தனதாச்சாயினி விளக்கில் குடியிருப்பாங்க இந்த நாளில் குத்துவிளக்கை தேய்ச்சி கழுவக்கூடாது அப்படி தேய்ச்சா குபேர சங்கநிதி நிதி பதும நிதி ரெண்டு பேரும் வந்து விளக்கிடுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை வியாழன் நள்ளிரவில் குடியேறி வெள்ளிக்கிழமை நடுராத்திரி வரைக்கும் குபேர சங்கநிதி நிதி பதும நிதி ரெண்டு பேரும் வந்து விளக்கில் குடியிருப்பாங்க இருப்பாங்க அதனால ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாளில் மட்டும்தான் விளக்க தேய்ச்சி சுத்தம் செய்யணும் எந்த கிழமையில் தேய்ச்சா என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஞாயிற்றுக்கிழமை சுத்தம் செஞ்சு விளக்கேட்டினா கண் சம்மந்தப்பட்ட நோய் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை வியாழக்கிழமைக்கு சுத்தம் செஞ்சு விளக்கேற்றுனா குரு கலாச்சம் கிட்டும் அப்படிங்கறது நம்பிக்கை சனிக்கிழமை சுத்தம் செஞ்சு விளக்கேற்றுனா வாகன விபத்துகள்லேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை ஸோ ஞாயிறு வியாழன் சனிக்கிழமை இந்த மூன்று நாள் மட்டும்தான் விளக்க சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடியே தேய்ச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது விளக்கேற்றும் திசை பற்றியும் எத்தனை முகம் ஏத்துனா என்ன பலன் பற்றியும் பார்த்தரலாம் இப்போ ஒரு முகம் ஏற்றனா நினச்ச செயல்கள் கிடைக்கும் ரெண்டு முகம் ஏத்துனா குடும்பம் வந்து சிறக்கும் மூன்று முகம் ஏத்தனா புத்திர தோஷம் நீங்கும்னு நாலு முகம் ஏத்தனா செல்வம் பெருகும்னு அஞ்சு முகம் ஏத்தனா சகல நன்மையும் உண்டாகும்னு எல்லா முறை பற்றி நமக்கு புராணங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு இப்போது செம்பு பாத்திரம் வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் செம்பு பாத்திரம் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது பித்தளை பாத்திரம் மட்டும் இல்லை எல்லா இதுக்குமே வந்து யூஸ் ஆகும் செம்பு பாத்திரம் வெள்ளி பாத்திரம் கூட நான் இதிலேயே வச்சு தேய்ச்சி காட்டியிருக்கேன் செம்பு பாத்திரம் ஒரு தடவை தேய்க்கும் போதே இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு இப்போ ஒரிஜினல் கலரோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குது இது செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் மட்டும் வந்து தேய்க்கணுன்றது கிடையாது வெள்ளி பாத்திரமும் வந்து தேய்ச்சிக்கலாம் இது போக நீங்கள் கேஸ் கண்ணாடி அந்த மாதிரி ஸ்டீல் இதெல்லாம் வந்து வச்சு தேய்க்கிறீங்க அப்படின்னா இதை வச்சு தேய்ச்சிங்கன்னா கறி பிடிச்ச பாத்திரம் எல்லாமே வந்து போயிடும் கவுண்டர் டாப்பில் ஏதாவது ஒன்று எண்ணெய் ஏதாவது சிந்திருச்சு அப்படின்னா கூட இதை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் ரொம்பவே பிசுக்கு இல்லாமல் நல்லாவே இருக்குது இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு தேய்க்கும் போது இடுக்கிலேலாம் போய் சுத்தம் செய்கிறது டக்குன்னு வந்து முடிஞ்சது வேலை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு இதுக்குன்னு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது இல்லாட்டி நீங்கள் பல் தேய்க்கிற ப்ரெஷ் கூட எடுத்து வச்சுக்கலாம் இடுக்கிலையெல்லாம் போய் தேய்க்கிறப்ப நல்லா க்ளீனிங்காக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே பேஸ்ட்டை வச்சு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணியிருக்கேன் ரொம்பவே வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு சிங்க்கு தொட்டி பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கு தொட்டி வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் அதில் இருக்க உப்பு கரையெல்லாம் போயிடுச்சு எதா ஒன்று கடினமாக இருக்குது அப்படின்னா அந்த கரைக்கு வந்து நம்ம இதையும் யூஸ் பண்ணலாம் இது போக நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க டாய்லெட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் குறைஞ்ச விலையில் வீடே சுத்தமான மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்து இதை நான் தேய்ச்சி வச்சுட்டேன் இதுக்கு முன்னாடிலாம் இந்த பூஜை பாத்திரமெலாம் தேய்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒன் ஹவர் ஆகும் இப்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு பீடை விலகும் பரிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மண் விளக்கு தான் வந்து யூஸ் பண்ணணும் அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் வெள்ளி விளக்கு திருமகள் அருள் கிட்டும் பஞ்சலோக விளக்கு வந்து தேவதை வசியம் உண்டாகும் வெண்கல விளக்கு ஆரோக்கியம் உண்டாகும் இரும்பு விளக்கு வந்து சனி கிரக தோஷம் விலகும் இரும்பு வந்து சனிக்கு மட்டுமே உகந்தது பூஜை சம்பந்தமான இதில் மற்றபடி இரும்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது பூஜை சம்மந்தமாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு வெங்கலம் இந்த அஞ்சு பொருளாலான பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சாமி சிலையும் கூட இதில் தான் இருக்கணும் இதுபோக போக விளக்கு விளக்கு பஞ்சுலோக சாமி சிலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு எவர் சில்வர் ரெண்டும் சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க எதுவுமே இல்லைன்னா மண் அகல் விளக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது கோவிலில் நான் பரிகாரத்துக்கு தீபம் ஏற்றுவேன் அப்படின்னா என்னென்ன தோஷத்துக்கு எத்தனை தீபம் ஏற்றலான்னு பார்த்தரலாம் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது மண் அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணணும் தோஷத்துக்கு விளக்கு போது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதை விட கோவிலில் யூஸ் பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்கும் திருமண தோசை நீங்கணும் அப்படின்னா இருபத்தி ஒரு தீபம் வந்து ஏற்றணும் புத்திர தோசை நீங்கணும் அப்படின்னா ஐம்பத்தி ஒரு தீபம் ஏற்றணும் ச சர்ப்பதோசை விலகணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு தீபங்கள் ஏற்றணும் கால சர்ப்ப சர்ப்பதோசை நீங்கணும் அப்படின்னா இருபத்தி ஒரு தீபங்கள் ஏற்றணும் களத்துற தோசை நீங்கணும் அப்படின்னா நூற்றி எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபடணும் இந்த வகையில் கோயிலில் தீபம் ஏற்றி வழிபடும் போது அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போது எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன் ஒரு மாத அளவுக்கு வச்சுருந்தா கூட நீங்கள் இது கருத்து போகாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா நல்ல தண்ணியில் ஒரு தடவை கழுவுறது தான் பெட்டராக இருக்கும் சுத்தமாக தொடைச்சி வைக்கும்போது புள்ளி எதுவும் விழுகாது பளிச்சுன்னு இருக்கும் அடுத்த தடவை தேய்க்கிற வரைக்கும் கருத்து போகாது இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்ல தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு சுத்தமான கிளாத்தில் துடைச்சி எடுத்துக்கணும் பூஜைக்கு யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரத்துக்குமே வந்து இது பொருந்தும் எப்படி இருந்த பாத்திரம் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்ல தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டு வச்சுக்கலாம் இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணால் ரொம்ப நாள் வரைக்கும் வந்து கருத்து போகாது விளக்கை அடிக்கடி வந்து கிளீன் பண்ணக்கூடாது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி விளக்கு ஒழுகுது ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வந்து விளக்கு ஏற்றக்கூடாது இதே விளக்கை வந்து மாற்றிட்டு அதுக்கு பதிலாக அதே மாதிரி பூஜை பொருள் மாற்றிட்டு எடுக்கிறது தான் நல்லது வேறு எந்த பொருளும் வாங்கக்கூடாது விளக்கு மாற்றிட்டு அதே மாதிரி இன்னொரு விளக்கு வாங்கி கூட நீங்கள் வந்து தீபம் ஏற்றிக்கலாம் விளக்கை வந்து யாருக்கும் வந்து ப்ரெசன்ட் பண்ணக்கூடாது நீங்கள் தீபமேற்றி வழிபட்டது யாருக்கும் வந்து ப்ரெசன்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது நீங்கள் புதுசாக விளக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா முதன் முதல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு தீபமேற்றி வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த நாளுக்கு உரியதோ அந்த நாளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் நம்ம ஏற்றுறது என்னன்னா கஜலக்ஷ்மி விளக்கு காமாட்சி விளக்கு இந்த ரெண்டு தான் வந்து யூஸ்வலாக ஏற்றுவோம் இது ரெண்டு விளக்கு ஏற்றுனா நல்லது ரெண்டு விளக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு துணை விளக்கா வந்து நீங்கள் மண் விளக்கா எடுத்துக்கலாம் பூஜை பாத்திரத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ரெண்டு சந்தன வில்லை இது கூட மஞ்சள் தூள் ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு இது கூட பச்சை கற்பூரம் ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் ஏதாவது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பன்னீர் ஊற்றி குழைச்சிட்டு அதை சாமிக்கு யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுக்கலாம் சாமிக்கு யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரத்துக்கும் வந்து பொட்டு வைக்கணும் பன்னீர் சேர்க்கும்போது அந்த பாத்திரம் கருக விடாமல் வந்து பார்த்துக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் டெய்லி பூஜா டிப்ஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே சாமி முன்னாடி சந்தனம் குங்குமம் விபூதி இருந்துக்கிட்டே இருக்கணும் சாமிக்கு பொட்டு வைக்கும்போது ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி பொட்டு வச்சுக்கணும் சாமி பிளேட்டில் பிள்ளையார் இருக்காங்க பிள்ளையாருக்கு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி வர பொட்டு வச்சுக்கலாம் விளக்கை எப்பவும் தேய்ச்சிட்டு சாமி முன்னாடி வெறும் விளக்கம் வச்சிடக்கூடாது நீங்கள் அப்படி தீபம் ஏத்தலை நாங்கள் பர்டிகுலர் டேஸில் மட்டும்தான் தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு சாமி முன்னாடி அதை வைக்கக்கூடாது அதை எடுத்து செல்ஃபில் வச்சுட்டு நீங்கள் என்றைக்கு ஏற்றுறீங்களோ அன்னைக்கு மட்டும் நெய்யோ வந்து நல்லெண்ணெய்யோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதை மட்டும் நீங்கள் சாமி முன்னாடி வச்சுக்கணும் பொட்டு வச்சுட்டு பச்சரிசி இல்லாட்டி அக்ஸதை கலந்து வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்க வைக்கிறது தான் நல்லது நான் ஆல்ரெடி பூஜா டிப்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் சாமி சிலைகளுக்கு சாமி ஃபோட்டோஸ் போட்டு வைக்கும்போதும் இதே மாதிரி மஞ்சள் சந்தனம் பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து வைக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் பூஜைக்கு யூஸ் பண்ணுற தட்டு விளக்கு மண் அகல் விளக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ஏறையில் எடுத்து வச்சுக்கிறது தான் நல்லது எப்படி இருக்க பாத்திரம் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் ரெண்டே பொருளில் குங்குமம் யூஸ் பண்ணும்போது தாளம்பு குங்குமம் யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் வந்து பிளேட் எதுவும் கருக்காமல் இருக்கும் பொட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டால் அது நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறமா எடுத்து பூஜை ஏறையில் வச்சுக்கலாம் எப்படி இருந்த பாத்திரம் விலைக்கு தேய்ச்சி பொட்டு வச்சதுக்கப்புறமா எப்படி மின்னுது பாருங்கள் ரெண்டே பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயும் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ